அப்போ என்ன மேட்ச்ரா, அதுவும் நம்ம ஜானி பேஷவன் சசாங்க் சிங் என்ன அடி அடிச்சாங்க. டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லேயே ஒரு புது ரெக்கார்டே வச்சிருக்காங்க. சரி வாங்க, அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 262 ரன் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங் ஆன கேகேஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 261 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா 224 ரன் தாங்க ஹையஸ்ட் சேஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமுமே பெருசாக சேஸ் பண்ணதே கிடையாது. சரி 260லாம் எங்கே சேஸ் பண்ண போகிறாங்க, அடிச்சா 220 இல்லை 230 தான் அடிப்பாங்க நினச்சிட்டு இருக்கும் போது அங்க 19 ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மூலமா பஞ்சாப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் 9வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. இது வந்து ஐபிஎல்ல மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு கிரிக்கெட்ல இதுதாங்க ரெக்கார்டு. இது வரைக்கும் ஹையஸ்ட் சேஸாக இருந்தது 259 தாங்க. ஸோ இப்போ தாங்க 262 சேஸ் பண்ணி இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவே இருக்கு. அது இந்த மேட்ச்ல நம்ம சசாங்க் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கெல்லாம் 67 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாருங்க. சரியான அடி அடிச்சிருப்பாங்க நம்ம கேகேஆர் டீம். ஸோ இதை பத்தாங்க சசாங்க் சிங்கும் பேசியிருக்காரு. அதாவது நாங்கள் வந்து உள்ள வரும்போதே நாங்கள் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இறங்கணும். எந்த போலராக இருந்தாலும் சரிதான், அவங்களை வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இறங்கினேன். அதனால தான் இந்த மேட்ச் வந்து எங்களால் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சசாங்க் சிங் வந்து சொல்லியிருக்காருங்க. சரி ஓகே, இந்த மேட்ச்சில் நம்ம பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றின உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.